ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் கத்திரிக்காய் செடியை இயற்கையான முறையில் எப்படி மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, விதை போட்ட உடனே நம்மளுக்கு வந்துட்டு பயிர் வந்து முளைச்சிடும், காய் கிடச்சிடும், நம்ம வந்து உடனே அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு உங்களில் சில பேர் நினைப்பீங்க. ஆனால் இந்த செடியை வளர்க்குறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. வெற்றிகரமாக அதாவது அந்த மண்ணை வந்து தயார் செய்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் நம்மளுடைய கவனம் வந்துட்டு கண்டிப்பாக தேவை. இதுக்கு இந்த கத்திரிக்காய் செடிக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்துக்கள், பூச்சி நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்து பார்த்து கவனித்து நம்ம வந்து ஒரு சின்ன பசங்களை எப்படி வளர்ப்போமோ அதே மாதிரி நம்ம பார்த்து பார்த்து வளர்க்கணும். இதெல்லாம் நம்ம கவனித்து செஞ்சாதான் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு காய் வந்து கிடைக்கும். வாங்க இதுக்கு என்னென்ன எப்படி வந்து ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மண்கலவை தாங்க ரொம்பவே முக்கியம். மண்கலவை வீடியோ பற்றி நிறைய தடவை நான் பேசிட்டேன். இதில் வந்து மண்கலவைக்கு வந்து கண்டிப்பாக சேர்க்கணும், அதாவது அடுப்பு சாம்பல் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்க்கணும். இந்த செடி பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்துட்டு ஒரு பழைய கத்திரிக்காய் செடி இருக்குது, அது கீழேயே வந்துட்டு நான் வந்து நட்டுக்க போகிறேன். இது வந்து விதை போட்டு வளர்ந்தது கிடையாது, நாங்கள் வந்து நாற்றுகள் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம், அதாவது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். இந்த செடி வச்சு 45 நாள் கழித்து பார்த்திங்கன்னா பூ வைக்கும். அந்த பூக்களை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து செடியிலேருந்து நம்ம கிள்ளி விட்டுடணும். கிள்ளி விட்டால் தான் செடி வந்து செழிப்பாகவும் அதுக்கப்புறம் நிறையா வந்து மொக்குகள் வரும். இது வந்து வாரத்தில் வந்து 3 தடவை நம்ம வந்து அறுவடை செய்யலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து 1 வருஷம் செடி, அதாவது பழைய செடி தான். இப்போ வர செடிகள்லாம் பார்த்திங்கன்னா 3 மாதத்துலேருந்து காய் வர ஆரம்பிச்சிடுது. 6 மாதங்கள் வரைக்கும் நம்ம காய் எடுக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த செடி வந்துட்டு அந்த அளவுக்கு செழிப்பாக இருக்காது. நம்ம வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு செடி தான் நம்ம வளர்க்கணும். இல்லைனா நம்ம வந்து கட் பண்ணி விட்டு கூட நம்ம வளர்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டது தான். ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணி வந்து ஒரு தடவை கத்திரிக்காய் பறிக்கிறோன்னா அதோட வந்துட்டு தண்டுகள்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருவோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நிறையா அதுலேருந்து துளிர்கள் வந்து புதுசாக வந்து காய்கள் கிடைக்கும் நமக்கு. வந்து வச்சு வளர்க்கலாம். இப்போ வர்றதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சீக்கிரமே நோய் தாக்குதல்லாம் வந்துடுது, அதில் வந்து ஒட்டுணி பூச்சிகள் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு 5 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மருந்து கொடுத்தே ஆகணும். அதாவது காய்கறியை பொறுத்த வரைக்கும் கத்திரிக்காய், வெண்டைக்காய், மிளகாய் அண்ட் தக்காளி இது 4லேயும் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வெளியில் வாங்குகிற கத்திரிக்காய் இந்த மாதிரி வெண்டைக்காய் இதெல்லாம் எதுவுமே வந்து ஆர்கானிக்கே கிடையாது, ஆர்கானிக் பண்ணவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பூச்சி தாக்குதல் வந்து இதில் வந்து உருவாகும். 5 டேஸ் ஒன்ஸ் அவங்க மருந்து வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து பாய்சன் தான் நம்ம வாங்கி சாப்பிட்றது. நம்ம அதுக்கு பதிலாக வீட்டிலே விளைய வச்சு இயற்கையான முறையில் சாப்பிட்லாம். அதுக்கு நம்ம எந்த மாதிரி பூச்சி வெரைட்டி வந்து யூஸ் பண்ணணும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பூச்சி வெரைட்டி தான், பூச்சி கொல்லி கிடையாது. கடையில் விற்கிற மருந்துகள் தான் பூச்சி கொல்லி. இது வந்து பூச்சி வரும் ஆனால் வந்து உக்காராது. 5 டேஸ் ஒன்ஸ் நம்ம இந்த ஸ்ப்ரே வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேப்பங்கொட்டையை வந்து எடுத்துக்கோங்க. வேப்பங்கொட்டை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி, அதை ரெண்டுத்தையும் நல்லா வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற விட்டுடுங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்து அதை மிக்சியில் வந்து ஒரு கூழ் மாதிரி அரைச்சி அதை வந்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு வடிகட்டி அதை தண்ணியோட கலந்து எல்லா செடிக்கும் வாரத்துக்கு 1 தடவை கொடுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து வேப்பங்கொட்டைலாம் அப்படி கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு வந்து மண் கலவையோடு நீங்கள் வந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேப்பம் இலை இருக்குது பாருங்கள், அதை வந்து மிக்சியில் அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்தும் நீங்கள் செடி எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வாரத்துக்கு அதாவது 5 நாளுக்கு 1 தடவை மருந்து அடித்தே ஆகணும். அப்படி இல்லைனா வந்து பூச்சி தாக்குதல், அதாவது அஸ்வினி பூச்சி தாக்குதல், அப்புறம் ஒரு வண்டு மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு உட்காந்து செடியை வந்து வீணாக்கிடும். ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம போலியோ ட்ராப்ஸ் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி 5 டேஸ் ஒன்ஸ் நம்ம வந்து இந்த மருந்தை வந்து செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும். ஒன்ஸ் இந்த செடிக்கு வந்து பூச்சி தாக்குதல் வந்துடுச்சுன்னா அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா செடி பூச்சி வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் 1 தடவை ஒரு செடிக்கு வந்துடுச்சுன்னா அந்த செடியை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க, அதுதான் பெஸ்ட் ஐடியா. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பூச்சி அதாவது அஸ்வினி பூச்சிக்கான பூச்சி வெரைட்டி வந்து போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த வேப்பம் இலையோட சார் அடிக்கிறது மூலமாக சார் உறிஞ்சு பூச்சி, அப்புறமா இலை தின்னும் புழுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கட்டுப்படும்.
நம்ம இந்த செடிக்கான உரம்னு பார்த்தீங்கன்னா தொழு உரம் வந்து நல்லாவே இதுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மீன் அமிலம் கரைசல் இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இது ரெண்டுமே யூஸ் பண்ணாலே போதும். மீன் அமிலம் வந்து எப்படி ரெடி பண்ணுறது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் பர்சனாக இருந்ததுன்னா இதை அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.